வாழ்க்கு வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான ஹிஸ்ட்ரி. ஸோ என்ன லெசன்னா 8th லெசன், காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை, இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற சிலபஸ் நம்மளுக்கு இருக்கு இல்லையா. ஸோ அந்த யூனிட் வைஸில் நம்ம வந்து ஏற்கனவே ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கோம். அது என்ன புக்கு, இந்த நம்மளுக்கு இந்த லெசன்லேருந்தும் அந்த டாப்பிக்கு இன்க்ளூட் ஆகும் சரிங்களா. அது வந்து 7th ஹிஸ்ட்ரி அண்ட் 8th ஹிஸ்ட்ரி ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம அந்த வீடியோ பண்ணியிருக்கணும் சரிங்களா. ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாமே ரெஃபர் பண்ணி அங்கங்கே இருந்து எடுத்து நம்மளுக்கு டாப்பிக்கில் என்ன தேவையோ அதை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அங்கே சரிங்களா. ஏன்னா அது முக்கியமான டாபிக், அதனால் அது அதுதான் இந்த லெசனும் அதில் இன்க்ளூட் ஆகுது, அதுதான் சொல்கிறதுக்கு சரியா. ஸோ இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பழங்கால சமூகத்தில் பெண்களின் நிலை, மத்திய காலத்தில் பெண்களின் நிலை வீழ்ச்சி அடைதல், இந்திய சமூகத்தில் நிலவிய முக்கிய சமூக தீமைகள் என்ன, சமூக தீமைகளின் ஒழிப்பில் சமூக சீர்திருத்தவாதிகளுடைய பங்களிப்பு என்னவா இருந்தது, கல்வியின் மூலம் பெண்கள் எப்படி விடுதலை அடைதல், அதெல்லாம் சமூக சட்டங்களும் அதிகாரம் அளித்தலும் அதுதாங்க நம்ம பார்க்கறது சரிங்களா. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அது இந்த டாப்பிக்கில் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறதுனால சரிங்களா. ஸோ க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படி பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், போட போகிற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும், அதுக்காக தான் ஓகேங்களா. க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்க, எந்த சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஸோ எப்படி சொல்கிறாங்க, தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்து, மாற்றங்கள் வரக்கூடிய மாற்றங்களை எடுத்துக்கிட்டு அதை வெளிப்படுத்தி தேவையானதை, தேவையில்லாததை நீக்கி தேவையானதை உட்கிரகித்து கொண்டு தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிறது எதுங்க, மனித சமூகம் தான். ஸோ மனித சமூகம் பழங்காலத்திலேருந்து இன்னைக்கு எவ்வளோ மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு அதுதான் இன்னைக்கு சொல்றது சரிங்களா. மனித சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாருங்க, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார். சதி என்னும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எதுங்க, 1829. 1829 முக்கிய காரணமாக இருந்தவர் யாருங்க, ராஜாராம் மோகன் ராய், வில்லியம் பெண்டிங் பிரபு. பி எம் மலபாரி என்பவர் யாருங்க, ஒரு பத்திரிகையாளர் சரிங்களா. பி எம் மலபாரி அப்படிங்கிறவர் ஒரு பத்திரிகையாளர். பின்வருவனவற்றில் எவை எது சீர்திருத்த இயக்கங்கள், எதெல்லாம் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே இயக்கம்னு கொடுத்துருக்காங்க. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், எல்லாமே சீர்திருத்த இயக்கங்கள் தான். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு மேற்கண்ட அனைத்தும். பெதுன் பள்ளி எப்போ ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது, பெதுன் பள்ளி ஜேஇடி பெதுன் என்பவரால் பெதுன் பள்ளி நிறுவப்பட்டுச்சு சரிங்களா. பெதுன் பள்ளி அப்படிங்கிறது யாரால நிறுவப்பட்டுச்சு, ஜேஇடி பெதுன் அப்படிங்கிறவரால் நிறுவப்பட்டுச்சு. எப்போங்க, 1849 சரிங்களா. 1882 ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது, 1882 சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளி தொடங்க எந்த ஆணையம், ஹண்டர் கமிட்டி சரிங்களா, ஹண்டர் குழு தான் பரிந்துரை பண்ணியிருக்கு. சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை எப்படி எவ்வளோன்னு நிர்ணயிச்சிச்சுங்க, 14 அப்படின்னு நிர்ணயிச்சிச்சு. சாரதா குழந்தை திருமண மசோதா 14, ஆரம்ப கட்டங்களில் குழந்தை அதாவது ஃபஸ்ட்டு 14 வயசு அப்படின்னு நிர்ணயிச்சாங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறி 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 வந்து இன்னைக்கு 18 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ அது நம்மளுக்கு க்வெஸ்சன் இருக்கு, டீட்டெயிலாக நல்லாவே பார்க்கலாம். 1819 கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்களால் எது அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் சிறார் சரிங்களா. பெண் சிறார் ப
பெண் சிறார் சங்கத்தை 1819 கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்களால் அமைக்கப்பட்டது. பெண் சிறார் சங்கம், சரிங்களா? பெண் சிறார் சங்கம். இதுல கொடுத்துருக்கு பாருங்க, பெண் சிறார் சங்கம், சரிங்களா? ஸோ இந்த இது வந்து பெண் சிறார் சங்கம் வந்து கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவால் அமைக்கப்பட்டது. இது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்கத்தாவில், சரிங்களா? கல்கத்தாவில் ஃபர்ஸ்ட் டைம் பெண்களுக்கான அந்த சிறா பெண் சிறார் சங்கம் அப்படிங்கிறது முதன் முதல்ல எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கல்கத்தாவில். இது யாரால ஆரம்பிக்கப்பட்டிருக்குங்க? கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவால் ஆரம்பிக்கப்பட்டது. எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா 1819, சரிங்களா? ஆன்சர் நம்மளுக்கு என்னன்னா பெண் சிறார் சங்கம், சரிங்களா? பெண் சிறார் சங்கம் அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெண் சிறார் சங்கம். சிவகங்கையை சார்ந்த டேஸ் என்பவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமாக போராடினார். யார் வந்து சிவகங்கையை சேர்ந்த யாரு பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடினதுங்க? வேலுநாச்சியார், சரியா? வீரமங்கை என்று அழைக்கப்பட வேலுநாச்சியார், சரிங்களா? சிவகங்கையை சார்ந்த வேலுநாச்சியார் என்பவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமாக போராடினார். இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் யாருங்க? இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் கோபாலகிருஷ்ண கோகலே, சரிங்களா? கோபாலகிருஷ்ண கோகலே. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் அப்படின்னு பார்த்தோம்னா யாருங்க? ஈவேரா பெரியார், ஈவேரா பெரியார். கந்தூரி வீரசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர், கந்தூரி வீரசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையினுடைய பெயர் விவேகவர்த்தினி. விவேகவர்த்தினி பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். விவேகவர்த்தினி டிஎன்பிஎஸ்சி ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். விவேகவர்த்தினி பார்த்துக்கோங்க. கந்தூரி வீரசலிங்கம் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் விவேகவர்தினி. பொறுத்துக, பிரம்மஞான சபை அன்னிபெசன்ட் சாரதா சதன், பண்டித ராமாபாய், உட்ஸ் கல்வி அறிக்கை 1854, நிக்கோலோ கோண்டி அப்படிங்கிற ஒரு யாருங்க? இத்தாலிய பயணி. வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு சமூக தீமை, ஓகே? பிரம்மஞான சபை அன்னிபெசன்ட் சாரதா சதன், பண்டித ராமாபாய், உட்ஸ் கல்வி அறிக்கை 1854 போட்டாங்க. நிக்கோலோ கோண்டி ஒரு இத்தாலிய சமய பயணி. வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு சமூக தீமை, சரியா? தவறா பாருங்க. ரிக்வேத காலத்தில் பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர். ரிக்வேத காலம் ஆரம்ப காலகட்டங்கள்லாம் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. பெண்களும் சம உரிமை கொடுத்தாங்க, அவங்களுக்கும் கௌரவம் எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம்தான் வந்த இடைப்பட்ட காலங்களில் தான் பெண்களின் உரிமைகள்லாம் நிறைய மறுக்கப்பட்டுச்சு. ஸோ ரிக்வேத காலத்தில் பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து கௌரவிக்கப்பட்டனர். அது நம்ம டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த இதில் பார்த்துருப்போம் இல்லையா, ரிக்வேத காலம் எஜூர் அந்த இதெல்லாமே பார்த்துருப்போம். அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமான அந்த டாபிக் சிலபஸ்லேயே அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அது கரெக்டாக ஆர்டராக நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கரெக்டாக ஆர்டர் வீடியோ போட்டிருக்கிறோம். பழங்காலம் முதல் இக்காலம் நவீன காலம் வரை பெண்களின் நிலை, பெண்களின் நிலை மட்டும் இல்லை இந்திய பண்பாட்டின் நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அதில் இருக்குது, சரியா? ஸோ அது கரெக்டாக ஆர்டராக பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ரிக்வேத காலத்தில் பெண்களின் நிலை கௌரவிக்கப்பட்டன, கரெக்டு. தேவதாசி முறை அப்படிங்கிறது ஒரு சமூக தீமை தான், அதுவும் கரெக்டு தான். இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய், கரெக்டு. பெண்களுக்கான 23% இடஒதுக்கீடு என்பது பெண்களின் சமூக அரசியல் நிலையை மேம்படுத்துவதை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. இங்கே தவறான இது என்னன்னா 33% இடஒதுக்கீடு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இது தராங்க. 1930 சாரதா சட்டம் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கான திருமண வயதை உயர்த்தியது, கரெக்டு. இங்கே முன்னாடியே க்வெஸ்சன் பார்த்தோம், சாரதா சட்டம் வந்து சிறுமிகளுக்கான திருமண வயது 14 அப்படின்னு சொல்லி உயர்த்திச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ 1930 தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு இந்த திருமண வயதை உயர்த்துவதற்கான சட்டம், இது கரெக்டு, ஓகேங்களா. அடுத்தது சரியான இணையை கண்டுபிடி, கொடுத்துருக்கிறதுல சரியான இணை எது அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இதில் சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டிகே கார்வேவால ஆரம்பிக்கப்பட்டது, இது மட்டும்தான் கரெக்டு, மற்றது எல்லாமே தவறு. நீதிபதி ரானடே
ஆரிய சமாஜம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரிய சமாஜம் யாருதுங்க? பிரம்ம சமாஜம், ராஜாராம் ராய். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, சுவாமி தயானந்த சரஸ்வதி அல்லது. ஸோ இதுதான் விதவை மறுமண சட்டம் எப்போ போட்டாங்க? 1856 போட்டாங்க. ராணி லக்ஷ்மிபாய் டெல்லி தவறு, மத்திய இந்தியா. மாறுபட்ட இணை, இதில் மாறுபட்ட இணை எது அப்படின்னு பார்த்தோம்னா தேவதாசி முறை தான். இதில் எல்லாமே அது மட்டும் இல்லை, இது எல்லாமே திருமணம் சார்ந்த விஷயங்களை தான் இது சொல்லுது, சரியா? தேவதாசி முறை அப்படிங்கிறது இதில் மாறுபட்ட ஒரு விஷயம். இதில் இந்த மாதிரி பார்த்தா இன்னொரு இதில் பார்த்தோம்னா குழந்தை திருமணம், சதி விதவை திருமணம், இது எல்லாமே ராஜாராம் மோகன் ராய் இது எல்லாமே ஒழிக்கிறதுக்கு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து அதுக்கு வந்து நிறைய சட்டங்கள்லாம் அது மூலமாக கொண்டு வரப்பட்டுச்சு. அப்பயே வந்து அதுக்கு வந்து அஸ்திவாரம் போட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய், சரிங்களா? குழந்தை திருமணம், சதி விதவை திருமணம் எல்லாமே அவர் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டார். அதில் சதி ஒழிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அவருடைய காலகட்டங்கள்லேயே, குழந்தை திருமணம் இதுவும். ஸோ விதவை மறுமணம் ஆதரிக்கப்பட்டுச்சு அவருடைய காலகட்டங்களே. ஸோ முன்னெடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை திருமணம், சதி விதவை திருமணம் இது எல்லாமே ராஜாராம் மோகன் ராய் இதுக்கு அந்த அவருடைய அந்த சீர்திருத்த இயக்கங்களில் முன்ன கொண்டு வரப்பட்டுச்சு இது, சரியா? ஸோ அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, இது எல்லாமே திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்களாக இருக்கு, இது மட்டும் தவற வேறு ஒரு இது, சரியா? ஸோ ஓகே, பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். பேகம் ஹஸ்ரத் மஹால், ராணி லக்ஷ்மி பாய் ஆகியோர் ஆங்கிலேயர் மீது ஆயுதமேந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் சிவகங்கையை சார்ந்த வேல்நாச்சியார் பிரிட்டிஷாருக்கு எதிராக வீரமாக போராடினர். மேலே கொடுக்கப்பட்ட எந்த வாக்கியம் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரிதாங்க. இவங்க ஆயுதமேந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க, வேல்நாச்சியாரும் அதே மாதிரி தான். ஸோ ரெண்டுமே கரெக்டான இணை. ஆன்சர் நம்மளுக்கு 1 மற்றும் 2. அடுத்து பாருங்க, ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் மிகவும் நினைவு கூறப்படுகிறார். இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி என்ற தீய பழக்கத்தை ஒழித்தார். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தானேங்க. கூற்று சரி, காரணமும் கூற்றை சரியாக தான் விளக்குது. க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். பெண்களின் முன்னேற்றத்திற்காக போராடிய முக்கிய தலைவர்களின் பெயர்களை குறிப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. பெண்கள் முன்னேற்றத்திற்காக போராடிய தலைவர்கள், முக்கிய தலைவர்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட தலைவர்களின் முக்கிய தலைவர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, கேசவ சந்திரசென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டித ராமாபாய், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், ஜோதிராவ் பூலே, பெரியார் ஈவேரா பெரியார், டாக்டர் தர்மாம்பாள், இவங்கள்லாம் முக்கிய சமூக சமய சீர்திருத்தவாதிகள், பெண்களின் மேம்பாட்டிற்காக போராடியவர்கள், சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் கொடுத்துருங்க, மோஸ்ட்லி இதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஓரளவுக்கு கொடுத்தீங்கனாலும் ஓகே தான். 4 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் போட்டுருவாங்க, சரிங்களா? ஒவ்வொன்றுக்கு 1/2 மார்க். அந்த மாதிரி 4 பேராவது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். இருந்தாலும் எல்லாமே எல்லா பேரையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் இது எல்லாமே நம்மளுக்கு பழக்கப்பட்ட பெயர்கள் தான், ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, கேசவ சந்திர சந்திரசென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், கேசவ சந்திரசென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவங்கெல்லாமே ராஜாராம் மோகன் ராயினுடைய அடுத்தடுத்து வந்தவங்க தான். அவருடைய கொள்கைகளை பின்பற்றியே வந்தவங்க தான் இவங்கெல்லாம். பண்டித ராமாபாய், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், ஜோதிராவ் பூலே, பெரியார் ஈவேரா, டாக்டர் தர்மாம்பாள், சரிங்களா? செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். சமூக தீமைகளில் சிலவற்றை குறிப்பிடுக. சமூக தீமை என்னென்ன? சமூக தீமை அப்படின்னு பார்த்தோம்னா பெண் சிசு கொலை, பெண் சிசு கருக்கொலை, அதாவது பெண் சிசு கொலை வேற, பெண் சிசு கருக்கொலை. கருக்கொலைனா என்னதுங்க? பெண் சிசு அப்படின்னு சொல்லி கருவிலேயே வந்து ஸ்கேன் பண்ணி இது பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவிலேயே கொண்டுறாங்களே, அதுதான் பெண் சிசு கருக்கொலை. குழந்தை திருமணம், சதி, தேவதாசி முறை ஒளி, இதெல்லாமே சமூக தீமைகள், சரிங்களா? சமூக தீமைகள் எதுங்க? பெண் சிசு கொலை, குழந்தை பெண் அது பிறந்த உடனேயே, இது பெண் குழந்தை அப்படின்னு பிறந்த உடனே அது வந்து சிசுவிலேயே கொள்றது, ஏன்னா குழந்தையா இருக்கும்போதே கொள்றது தான், அதான் பெண் சிசு கொலை, பெண் சிசு கருக்கொலை, குழந்தை திருமணம், சதி, தேவதாசி முறை, 5 இருக்கு, பார்த்துக்கோங்க, சரிங்களா? இது முக்கிய சமூக தீமைகள். இது நம்ம டீட்டெயில் க்வெஸ்சனில் கண்டிப்பாக இருக்குது, அதை பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்லை, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். உங்களுக்கு டீட்டெயில் க்வெஸ்சனில் இது வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். 2 மார்க் க்வெஸ்சன்லையும் நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம் இந்த க்வெஸ்சன், சரிங்களா? பார்த்துக்கோங்க.
இடைக்கால இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பெண்கள் யாவர்? இடைக்கால இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பெண்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, ரஷ்யா சுல்தானா, ராணி துர்காவதி, சாந்த் பிபி, நூர்ஜஹான், ஜஹனாரா, ஜிஜாபாய் மற்றும் மீராபாய். இது 1 by 1 போட்டு எழுதிக்கங்க. 8 ஸ்டூடெண்ட் 1 by 1 போட்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ரஷ்யா சுல்தானா, ராணி துர்காவதி, சாந்த் பிபி, நூர்ஜஹான், ஜஹனாரா, ஜிஜாபாய் மற்றும் மீராபாய். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான பெண்களை குறிப்பிடுக. இந்திய விடுதலை போராட்டத்தில், யாரெல்லாம் ஈடுபட்டாங்க பெண்கள், முக்கியமான பெண்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நோட் பண்ணிக்கோங்க, பண்டித ராமாபாய், ருக்மாபாய் மற்றும் தாராபாய் சிண்டே. மற்றும் நீங்க தேவையில்லை, நம்ம இன்னும் எழுத போறோம், சரியா? பண்டித ராமாபாய், ருக்மாபாய், தாராபாய் சிண்டே. இங்க பார்த்தோம்னா டாக்டர் எஸ் தர்மாம்பாள், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், சரிங்களா? டாக்டர் எஸ் தர்மாம்பாள், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். கரெக்டா போட்டுக்கோங்க, பண்டித ராமாபாய், ருக்மாபாய், தாராபாய் சிண்டே, டாக்டர் எஸ் தர்மாம்பாள், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்கள்லாம் என்னதுங்க, இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இவங்களும், அது மட்டும் இல்லை, அன்னி பெசன்ட் இவங்கெல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து, அதாவது அன்னி பெசன்ட்லாம் ஐரோப்பாவிலேருந்து வந்து இங்கே போராடினாங்க, சரிங்களா? அவங்களும் ஒரு முக்கியம் தான். ஆனால் இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அன்னி பெசன்ட்டையும் கூட சேர்த்துக்கலாம், சரிங்களா? ஆனால் இவங்க இந்தியாவில் இந்திய பெண்கள் யார் யார் அப்படின்னு மட்டும் கேட்டதுனால இதை நம்ம அன்னி பெசன்ட்டை குறிப்பிடல. ஆனால் அன்னி பெசன்ட்டுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தையே ஆரம்பித்து இந்திய விடுதலை போராட்டத்தில், விடுதலை இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்தவங்க அவங்க. ஆனால் வந்து இந்தியாவில் அவங்க ஐரோப்பாவிலேருந்து வந்தவங்க, சரிங்களா? ஸோ அன்னி பெசன்ட்டும் ஒரு முக்கியமான இது தான். பிரம்மஞான சபை, அது இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான பெண்கள் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னி பெசன்ட்டையும் நீங்கள் சேர்த்திக்கோங்க, சரிங்களா? அன்னி பெசன்ட்டையும் இதில் சேர்த்திக்கோங்க. சதி பற்றி ஒரு குறிப்பு. சதினா என்ன? சதினா என்னதுங்க, கணவர் இறந்தவுடன் பெண்கள் உடன்கட்டை ஏறுவது, அதுதான் சதி அப்படின்னு சொல்றது, சரிங்களா? ஸோ இந்த சதி ஒழிப்பு, இந்த சதி தான் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து தன்னுடைய சகோதரர் வந்து இறந்தோடனே அவருடைய மனைவி வந்து அவரது மனைவியும் எரிக்கப்பட்டாங்க உடனே. ஆனால் விருப்பத்தோடு எரிச்சா அது தானும் வந்து அந்த சிதையினா என்ன நெருப்பு, அந்த சிதையில் விழுந்து தானும் வந்து மனமுவந்து எரிந்தால் ஓகே அப்படின்னு விட்டாங்க. அதுவே தவறு தான், பட் அவரும் எரிஞ்சாரா, ஆனால் என்னதுங்க, கட்டாயப்படுத்தி எரிச்சிருக்காங்க, சரிங்களா? அதுதான் இவர் வந்து சதி ஒழிப்பு கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய இந்த நிகழ்வு தான், ராஜாராம் மோகன் ராயருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்ச்சி தான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ராஜாராம் மோகன் ராயின் சகோதரர் ஜெகன் மோகன் ராய் காலமானதால் அவருடன் அவரது மனைவியும் எரிக்கப்பட்டார். ராஜாராம் மோகன் ராய் அதை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். அப்போதான் இந்த கொடூரமான நடைமுறையை சட்டத்தின் மூலம் ஒழிப்பேன் அப்படின்னு சபதம். ஏன்னா சட்டத்தின் மூலம் எந்த ஒரு விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தும் பொழுது தான் அது சரியா வரும், இல்லைன்னா அது வந்து சேனம் சட்டம், நீ வந்து இன்னொருத்தரையும் வந்து நீ கட்டாயப்படுத்துற, போய் நீ நெருப்பில் விழு அப்படின்னு சொல்லி ஒரு சமூகம் வந்து ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்துது அப்படின்னா, அங்க வந்து சட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை தடுக்க முடியும், முறைப்படி தடுக்க முடியும் இல்லையா? அதுக்காக சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி போராடி சட்டத்தை கொண்டு வந்தாரு, அதனாலதான், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு க்வெஸ்சன் என்னதுங்க, சதி அப்படின்னா என்ன, சதி ஒரு குறிப்பு அப்படின்னு கொள்கை கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அதுனா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்திய சமூகத்தில் நிலவிய மற்றொரு சமூக தீமை சதி. மற்றொருனா நீங்கள் வந்து இந்திய சமூகத்தில் நிலவிய சமூக தீமை சதி அப்படின்னு போட்டுங்க. ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஆர்டராக வர்றதுனால மற்றொருன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்சர் கொடுக்கும்போது இந்திய சமூகத்தில் நிலவிய சமூக தீமைகளுள் ஒன்று சதி அப்படின்னு கொடுக்கலாம், சரியா? சமூக தீமைகளுள் ஒன்று சதி, குறிப்பாக ராஜபுத்திரர்களிடையே இப்பழக்கம் காணப்பட்டது. ஆரம்ப காலங்களில் தாமாக முன் வந்து
செய்து கொண்டனர். ஆனால் பின்னர் உறவினர்களின் வற்புறுத்தலால் சிதையில் அமர்ந்தனர். இதுதாங்க சதி. இது இப்படி கொடுத்தீங்கன்னா போதும், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணா, ஆரம்பத்தில் தாமாவே முன் வந்து கணவர் இறந்த உடனே தானும் இறந்துட்டாங்க. தானும் இறந்தால் என்ன ஆகுறது, குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, குடும்பம் இருக்கும் இல்லையா. ஆனாலும் அது எதை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றியும் பாதர் பண்ணக்கூடாது. அது பெண் வந்து அது விருப்பப்பட்டாலும் தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழணும் அப்படின்னு நினச்சாலும், ஆனால் அங்கே அதுக்கான அனுமதி கிடையாது. அதுக்காக தான் அடுத்தடுத்து கொண்டு வந்தது இந்த சதி ஒழிப்பு அப்படிங்கிறது, சரிங்களா? ஆரம்பத்தில் வந்து தாமாவே முன் வந்து செஞ்சுக்கிட்டது, பின்னாடி உறவினர்களின் வற்புறுத்தலால் அவங்க சிதையில் அமர்ந்தாங்க, சரிங்களா? உயிரோடு அப்படியே. ஸோ இதை எழுதிக்கோங்க க்வெஸ்சன். இந்திய சமூகத்தில் நிலவிய சமூக தீமைகளுள் ஒன்று சதியாகும். குறிப்பாக ராஜபுத்திரர்களிடையே இப்பழக்கம் காணப்பட்டது. ஆரம்ப காலத்தில் தாமாகவே முன்வந்து செய்து கொண்டனர். ஆனால் பின்னர் உறவினர்களின் வற்புறுத்தலால் சிதையில் அமர்ந்தனர். சிதைங்கிறது ரொம்ப முக்கியம், இதை விட்டுறாதீங்க. சிதையில் அமர்ந்தனர். நெக்ஸ்ட் விரிவான விடையில் பாருங்க. சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கினை கண்டறியவும் அப்படிங்கிறாங்க. சுதந்திர போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? விடுதலை இயக்கத்தில் பெண்கள், சரிங்களா? சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் அப்படிங்க, விடுதலை இயக்கத்தில் பெண்கள் எல்லாம் ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்மளுக்கு இங்கே இதெல்லாம் என்னமே சீர்திருத்த பெண் சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்மளுக்கு டாபிக்கே கொடுத்ததுனால நம்ம அதை மட்டும் எழுதினாலே போதுமானது. இதில் என்னென்னா சமூக சீர்திருத்தம் அவங்க என்னென்ன இதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. பட் விடுதலை இயக்கத்தில் எப்படி பெண்களுடைய நிலை இருந்தது அப்படிங்கும்போது நம்ம இது மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஏன்னா டாபிக் கொடுத்து நம்மளுக்கு கொடுத்ததுனால ஆன்சர் இது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், சரிங்களா? தொடக்க கால காலனி எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்கள் பல்வேறு வகைகளில் முக்கிய பங்காற்றியிருக்காங்க. சிவகங்கையின் வேலுநாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக வீரதீரமாக போரிட்டு சிவகங்கையில் தனது ஆட்சியை மீட்டெடுத்தார். ஸோ தன்னுடைய கணவர் இறந்ததுக்கப்புறம் சிவகங்கையை மீட்டெடுத்தார் இல்லையா. ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு பெண்மணி, கணவரால் அதை மீட்க முடியல, ஆனால் இவங்க மீட்டெடுத்தாங்க சிவகங்கையை. 1857 ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் பேகம் ஹஸ்ரத் மஹால், ஜான்சியின் ராணி லக்ஷ்மி பாய் ஆயுதமேந்தி போராடிருக்காங்க. விடுதலை போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் அயல்நாட்டு பொருட்களை புறக்கணித்தல், ஊர்வலங்களில் கலந்து கொள்வது, சட்டங்களை மீறுதல் மூலம் தடியடி பெற்று சிறைக்கு சென்றனர். விடுதலை போராட்டத்தில் அவர்களது பங்களிப்பு வெகுஜன தன்மையில் புதிய பரிணாமத்தை சேர்த்தது. ஸோ பெண்களும் வந்து விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தோடனே இன்னும் வந்து அந்த விடுதலை போராட்டம் வந்து இன்னும் மெருகேறிச்சு, சரிங்களா? இன்னும் வந்து மேலும் 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 அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களின் பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சு. அதுதான் இங்கே சொல்லப்படுது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. தொடக்க காலத்தில் காலனி எதிர்ப்பு எல்லாம் வந்து பெண்கள் வந்து இதுலேயும் வந்து அவங்களையும் எதிர்த்து பெண்கள் போராடி இருக்காங்க. அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக யார் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேலுநாச்சியார். இதில் 1857 பார்த்தோம்னா ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தில் பேகம் ஹஸ்ரத் மஹால், ராணி லட்சுமி பாய் இவங்கள்லாம் ஆயுதமேந்தி போராடியவர்களில் முக்கியமானவங்களாக இருந்திருக்காங்க. விடுதலை போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அயல்நாட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார்லாம் இவங்க, அதுக்கப்புறம் முத்துலட்சுமி அம்மையார் இவங்க வந்து இது முக்கியமாக, தர்மாம்பாள் இன்னும் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம், தமிழ்லலாம் வந்திருக்காங்க, லெசன்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருப்போம். எவ்வளோ பெண்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல், ரொம்ப வந்து அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது, ஊர்வலங்களில் கலந்து கொள்வது, இந்த மாதிரியான சட்டங்களை அந்நிய, அதாவது ஆங்கிலேயருக்கு சட்டங்கள் போட்டாங்கன்னா அதை மீறுதல், இதை மீறதுனால என்ன பண்ணுவாங்க, பெண்களும் அவங்களும் தடியடிக்கலாம் ஆளாகப்படுவாங்க, சிறைக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த அதெல்லாம் இதெல்லாம் விடுதலை போராட்டத்தில் அவர்களது பங்களிப்பு. இதில் முக்கியமாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க தில்லையாடி வள்ளியம்மை அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து 16 வயசுலேயே, சரிங்களா, 16 வயசில் இறந்தே போயிட்டாங்க. 2 வருஷம் போராடி இருப்பாங்க. அதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம், பெண்கள் போராட்டத்துக்கான மிக முக்கியமான காந்தியடிகளே சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ இந்த கொஷின் இது வரைக்கும் போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாகவே எழுதிதான் ஆகணும். இது ரொம்ப சின்ன, ரொம்ப அவ்வளோ பெரிய கொஷினே கிடையாது, சரிங்களா? ஆன்சர் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப ஈஸியும் கூட, கேட்கக்கூடிய கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷினும் கூட, சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க.
சமூக தீமைகளை ஒழிப்பதில் சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? சமூக தீமைகள் அப்படிங்கறத நம்மளுக்கு 2 மார்க் க்வெஸ்சன்ல கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதுல அதை ஒழிக்கிறதுல சமூக சீர்திருத்தவாதிகளுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யார் யார் எந்தெந்த இதை வளர்ந்து இது பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பார்ட் டூல செகண்ட் க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெண் சிசு கொலை. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 2 மார்க் க்வெஸ்சன்ல நம்ம ஆர்டரா பார்த்தோம் இல்லையா, அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சமூக தீமைகள் அப்படின்னு போட்டு முக்கிய சமூக தீமைகள் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க சமூக தீமைகள் அதை வந்து ஆர்டரா போட்டு எழுதிக்கோங்க. 1 by 1 ஃபர்ஸ்ட் போட்டு எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு பாயிண்டா ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் பெண் சிசு கொலை, பெண் சிசு கருக்கொலை, குழந்தை திருமணம், சதி, தேவதாசி முறை ஒழிப்பு, இதெல்லாம் வந்து கரெக்டாக ஆர்டராக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெண் சிசு கொலை ஃபர்ஸ்ட்டு. பெண் சிசு கொலை 19ஆம் நூற்றாண்டில் இந்திய சமுதாயத்தை பாதித்த ஒரு மனிதாபிமானமற்ற நடைமுறை பெண் சிசு கொலை அப்படிங்கிறது சரிங்களா. இது எதுக்காக நீங்கள் கரெக்டாக ஹைலைட் பண்ணது மட்டும் எழுதுங்க போதும் சரிங்களா. குடும்ப பெருமை, பெண் குழந்தைக்கு பொருத்தமான திருமணம், வரன் கண்டுபிடிக்க முடியாது என்ற பயம் போன்ற காரணிகளே இந்த நடைமுறைக்கு முக்கிய காரணங்களாகும். எனவே பிறந்த உடனேயே பெண் கொலை குழந்தைகள் கை குழந்தைகள் கொல்லப்பட்டனர் சரிங்களா. குடும்ப பெருமை, ஒரு குடும்பத்துல ஆணா பெண்ணான்னு கேக்குறாங்க இல்லைங்களா, ஆணா பெண்ணா பையனா பெண்ணா அப்படின்னு சொல்லி குழந்தை பிறந்த உடனே ஒரு மாதிரி இலக்காரமான ஒரு க்வெஸ்சன் அங்கேயே வந்துருது இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம், ஆண் குழந்தை பிறந்தா பெருமை, பெண் குழந்தை பிறந்தா சிறும ஒரு கேவலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் அன்றைய காலகட்டங்களில் நிலவுச்சு. இன்னைக்கு ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு, ஆண் என்ன பெண் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் குடும்ப பெருமை, பெண் குழந்தைக்கு பொருத்தமான வரனை கண்டுபிடிக்க முடியாதது அப்படிங்கிற ஒரு பயம், இந்த காரணி இதுதான் பிறந்த உடனேயே கொல்லப்படுவதற்கான ஒரு காரணமாக இருந்துச்சு. கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் இந்த நடைமுறையை தடை செய்ய நடவடிக்கை மேற்கொண்டது. ஏன்னா ஆங்கில சமூகத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலை இல்லை, அங்க எல்லாமே சமம் அப்படிங்கிறது தான். அவங்க இங்க வந்து பார்த்தப்பா இதெல்லாம் ஒரு புதிய விஷயமா தெரிஞ்சிச்சு. இது வந்து ரொம்ப வந்து அதாவது இது வந்து ஒடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா அவங்க பார்த்தாங்க சரிங்களா. அதுதான் 1795 வங்காள ஒழுங்காற்று சட்டம் 21, 1821 சரிங்களா, 1802 ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் 1870 பெண் சிசு கொலை தடைச்சட்டம் ஆகிய சட்டங்களை நிறைவேற்றி பெண் சிசு கொலை நடைமுறையை தடை செய்தது சரிங்களா. ஸோ இந்த சட்டங்கள் ரொம்ப முக்கியம், எது வந்து இதை தடை செஞ்சிச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் அதனால் என்ன, அது எதனால் ஏற்படுத்தப்பட்டுச்சு, எங்கே அந்த மாதிரியான கொடுமைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன், அது கொடுக்கணும் ஆன்சர். அதுக்கப்புறம் இது யாரால எப்படி வந்து இது சட்டமாக்கப்பட்டுச்சு, யாரால இது வந்து தடை செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சட்டங்கள் கொடுத்தே ஆகணும் சரிங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. பெண் சிசு கருக்கொலை, பெண் சிசு கருக்கொலை அப்படிங்கிறது சாதி, சமய, வர்க்கம் மற்றும் பிராந்திய எல்லைகளை கடந்த மற்றொரு மனிதாபிமானமற்ற நடைமுறை. பெண் சிசு கொலை அல்லது பெண் சிசு கருக்கொலை எதுவாக இருந்தாலும் நோக்கம் அப்படிங்கிறது என்னதுங்க, ஒண்ணுதானே. பெண் சிசுனாலும் நீ பெண்ணை பிறந்தோடனே கொள்ற, நீ கருவிலேயே கொண்டினாலும் அதுவும் பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ கொள்ற. ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். பெண் சிசு கருக்கொலை மற்றும் கருவிலேயே பாலினம் அறிதல் இதெல்லாம் தடை செய்வதற்காக மத்திய அரசு பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றி உள்ளது. நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் பார்ப்போம் இல்லையா, கருவிலேயே வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு கண்டறியப்படுறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்றாங்களே, கண்டறியப்பட்டால் தகுந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஃப்ரண்ட்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான், ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அரசு வந்து அதை தடை செஞ்சிருக்கு, நீ கருவிலேயே ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மறைமுகமா சில விஷயங்கள் நடந்துட்டு தானே இருக்கு. குழந்தை திருமணம் 1846 பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 10 என இருந்தது. 1872 நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம் மூலம் பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது 14 ஆண்களுக்கு 18 நிர்ணயிக்கப்பட்டுச்சு சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க 1846 எவ்வளோ ஏஜ்ன்னு, 10 அப்போ எப்படி இருக்கும், பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 10. 1872 உள்நாட்டு திருமண சட்டம்னு ஒன்று போட்டாங்க, அந்த அதன்படி பெண் குழந்தைகளுக்கான திருமண சட்டம் வயது 14 அப்படின்னு போட்டாங்க, ஆண்களுக்கு 18 அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சாங்க.
அதுக்கப்புறம் 1930ல் மத்திய சட்டப்பேரவையில் ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் சாரதா குழந்தை திருமண சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சட்டம் தான் ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 18, பெண்களுக்கு 14 அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சிச்சு. மறுபடியும் போட்டாங்க 1955ல் இந்த திருமண சட்டத்தின்படி ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 21, பெண்களுக்கான திருமண வயது இன்னைக்கு 18 அப்படின்னு சொல்லி திருத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ எவ்வளோ தடவை அந்த திருமண வயதை மாற்றி மாற்றி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. 46ல் 1846ல் 10 அப்படின்னு இருந்தது, 1872ல் 14 அப்படின்னு போட்டாங்க. இங்கே 1930ல் 14, பெண்களுக்கு 14 அப்படின்னு நிர்ணயமே பண்ணாங்க. ஆனால் 55ல் 18 அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமண சட்டம், இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம். சரிங்களா? 1955ல் போட்ட இந்த திருமண சட்டம், நம்ம யாராவது அதாவது திருமண வயது குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லப்படும், 18 வயதுக்கு கீழே நீ திருமணம் பண்ண அப்படின்னா அது குழந்தை திருமணம், அது நம்ம கண்டறியப்பட்ட அது உடனே அது சட்டப்படி குற்றம், அது தண்டனைக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கேஸ் போட முடியும். சரிங்களா? அது எதன் அடிப்படையில்? இந்து திருமண சட்டம் அப்படின்ற அந்த சட்டத்தின் மூலமாக நம்மளால அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். சதி, இந்திய சமூகத்தில் நிலவிய மற்றொரு சமூக தீமை அப்படிங்கிறது சதி. இப்போ பார்த்தோம் இல்லையா, குறிப்பாக ராஜபுத்திரர்களிடம் இந்த பழக்கம் இருந்தது. ஆரம்ப காலகட்டங்களில் தாமாக முன்வந்து செஞ்சவங்க பின்னாடி உறவினர்களின் வற்புறுத்தினால சிறையில் அமர்ந்தாங்க. இது எப்படி முடிக்கப்பட்டுச்சு, இது எப்படி ஒடுக்கப்படும், இந்த பாயிண்ட் உங்களுக்கு வேண்டாம். சரிங்களா? இது நம்மளுக்கு ஸ்டோரி தேவையில்லை. ஸோ இது யாரால இது தடை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு முன்னெடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? ராஜாராம் மோகன் ராய் 1818-20 பல கட்டுரைகளை வெளியிட்டார். அதில் சதி என்னும் சடங்கு சாஸ்திரங்களால் கட்டளையிடப்படவில்லை என்பதை குறிப்பிட்டார். இது இந்து மதத்தினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆனா சதி ஒழிப்பு கொண்டு வர்றப்ப பல பேர்த்துக்கிட்ட இருந்து இந்து, அதாவது இந்த இங்க இருக்கக்கூடிய சமூகங்கள்ல இருந்து அது சதியா இருந்தாலும் சரி, குழந்தை திருமணமா இருந்தாலும் அந்த இதெல்லாம் எதிர்ப்புகள் நிறைய கிளம்பிச்சு. இந்த மாதிரியான சட்டங்கள் நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இந்திய மக்களிடையே நிறைய இருந்துச்சு. ஏன்னா மூட நம்பிக்கைகள் பல காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வந்த மூட நம்பிக்கைகள்லாம் கைவிடுறதுக்கு அவங்க மறுத்தாங்க. அதுவும் சதி ஒழிப்புலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒழிக்கிறதுக்கு. ஸோ அதுதான். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் எழுதிங்க. ராஜாராம் மோகன் ராய் 1818-20 பல கட்டுரைகளை வெளியிட்டாங்க. அதில் சதி அப்படிங்கிற சடங்கு சாஸ்திரங்கள் அதை கட்டாயப்படுத்தலை அப்படிங்கிறத குறிப்பிட்டார். இந்த இது ஒரு பழமையான சதி ஒழிப்புக்கு, இந்த பழமையான இந்து பழக்கமான சதி ஒழிப்புக்கு எதிராக ராதாகந்த் தேவ் மற்றும் பவானி சரண் பானர்ஜி ஆகியோர் தங்களது கருத்துக்களையும் வெளியிட்டிருக்காங்க. வில்லியம் பெண்டிங் பிரபு குற்றவியல் நீதிமன்றங்களின் நீதிபதிகளால் யார் இதை ஒழிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான். குற்றவியல் நீதிமன்றங்களின் நீதிபதிகளால் சதி என்னும் பழக்கம் ரத்து செய்யப்படுவது பரிந்துரைக்கப்பட்டதை கண்டார். எனவே அவர் டிசம்பர் 4 சதி என்னும் பழக்கம் ரத்து செய்யப்படுவது பரிந்துரைக்கப்பட்டிருப்பதை கண்டார். எனவே டிசம்பர் 4 1829 விதிமுறை 17 என்ற சட்டத்தை நிறைவேற்றினார். இந்த சட்டத்தின் மூலம் சதியில் ஈடுபடுவது அல்லது எரித்தல் அல்லது இந்து விதவைகளை உயிருடன் புதைத்தல், எவ்வளவு கொடுமை பாருங்க, உயிருடன் புதைத்தல் ஆகியவை சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்களால் தண்டிக்க கூடியவை என அறிவித்தார். அதே போன்ற நடவடிக்கைகள் பம்பாய் மற்றும் சென்னையிலும் உடனடியாக சட்டமாக்கப்பட்டுச்சு. இந்த பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை அப்படியே எழுதிருங்க, ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ இயர் நம்மளுக்கு முக்கியம், யார் இதை ஒழிச்சாங்க, யார் இதுக்கு முன்னுதாரணம் முன்னோடியாக இருந்தது, இது சட்டமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு முன்னோடியாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ இதில் இன்னும் கூட கொஞ்சம் பாயிண்ட் கொடுக்கலாம், இந்த பாயிண்ட்டை கொடுக்கலாம், எதனால அவர் இந்த நோக்கத்துக்காக இதுக்கு எதிர்த்தார இது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் செஞ்சு தீர்வேன் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. இதை கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் கூட விட்டுறலாம் நீங்கள். சரிங்களா? இது ராஜாராம் 1811 அவங்களுடைய அண்ணன் மனைவி இறந்தது, அதை நான் ஒழிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதமொழி செய்தார் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் தான் இது இங்கே சட்டமாக்கப்பட்டுச்சு.
தேவதாசி முறை. தேவதாசி அப்படிங்கிறதே சமஸ்கிருத சொல். தேவர் அப்படின்னா அடியாள், தமிழில் சொல்கிறது அடியாள் அப்படின்னு சொல்லுவோம். கடவுளின் சேவகர் அப்படின்னு பொருள் இருக்குது, சரியா? தேவதாசி அப்படின்னா கடவுளினுடைய சேவகர். பெண் குழந்தையை கோவிலுக்கு நேர்த்தி கடனாக அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கோவில் கோவிலெலாம் சுத்தம் பண்ணுறது, பராமரிக்கிறது, அங்கே கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறது, பரதநாட்டியம் மற்றும் பாரம்பரிய இந்திய கலைகள்லாம் கற்றுக்கொண்டு அங்கேயே அங்கே கோயில்களில் முக்கிய விழாக்களின் போது முக்கிய நாட்கள்லையும் இவங்க அதை அரங்கேற்றமாக பண்ணுவாங்க. இப்படி இருந்தவங்க, கோவில்கள்லேயும் இருந்தவங்க பிற்காலங்களில் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, மோசமாக சமூகங்களால் நடவமானப்படுத்தப்பட்டனர். ஸோ யாருமே வந்து ஒரு, அதாவது பெண்கள் அப்படின்னாவே அவமான சின்னங்களாக பார்க்கப்படுறதா நம்மளுடைய சமூக வழக்கமாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் பிற்காலங்களில் வந்து அவர்கள் வந்து என்னதுங்க, மோசமாக நடத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டாங்க. மேலும் தேவதாசிகள் தங்கள் கண்ணியம், பெருமை, உணர்வு, சுயமரியாதை மற்றும் கௌரவம் இதெல்லாம் இழந்தாங்க. இதனால இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் கொடுமையான தேவதாசி முறையை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தேவதாசி முறைக்கு எதிரான அவரது போராட்டத்தை பாராட்டும் வகையில் 1929 அவர் சென்னை சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டார். பெரியார் ஈவேரா தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டார். 1930 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இந்த மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிஞ்சாங்க. இது வந்து சட்டமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிஞ்சிருக்காங்க. தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி யாருன்னு பார்த்தோம்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ராஜாஜி, பெரியார், திருவிக்கா இவர்களுடைய தொடர்ச்சியான தார்மீக ஆதரவுடன் இந்த கொடுமையான முறைக்கு வந்து எதிராக அவர் முழக்கம் எழுப்பினார். இதன் விளைவுதான் அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றுச்சு, சரிங்களா? ஸோ தேவதாசி அப்படின்னா என்ன மீனிங் போடுறோம், எது என்ன காரணம், அது வந்து தேவதாசி அவர்கள் பிற்காலங்களில் வந்து அவர்கள் இந்த மாதிரி, அதாவது கோவிலுக்கு அர்ப்பணித்த இவர்கள் கோவில் முக்கியமானவர்களாக கருதப்பட்டவங்க பிற்காலங்களில் ரொம்ப அவமரியாதையாக நடத்தப்பட்டாங்க. இதனால இவங்க வந்து என்னதுங்க, எல்லாத்தையும் இழந்து இந்த மாதிரி ஆளானாங்க. கண்ணியம், பெருமை, உணர்வு, சுயமரியாதை மற்றும் கௌரவம் இதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. இது எல்லாத்தையும் இழந்து ரொம்ப அவமான சின்னங்களாக பார்க்கப்பட்டாங்க. அதான் இன்னைக்கு பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பான சூழலில் இருக்கும் பொழுதே இன்னைக்கு பெண்களுக்கு நிறைய கொடுமைகள் இருக்கு. அன்றைய காலகட்டங்களிலும் அதே நிலைமை தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே இவர்கள் வந்து ஒரு பொது சொத்தாக அங்கே கோவிலுக்கு விட்டப்போ அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க. ஸோ அதுதான் இவங்களால தாங்க முடியல. ஒரு டாக்டராக அவங்க வந்த உடனே ஸோ இந்த கொடுமைகள்லாம் பார்த்து அவங்க வந்து இதை கண்டிப்பாக ஒழிச்சு தீரணும் அப்படின்னு முன் வந்தது யாருன்னா, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 1929 இவங்க வந்து சட்டமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டாங்க. இந்த அதாவது இதை ஒழிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா 1930 இந்த மசோதா வந்து சட்டமன்றத்தில் முன்மொழிஞ்சது. இது வந்து இதுக்கு ஹெல்ப்பாக இருந்தது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மூவலூர் ராமாமிர்தம், ராஜாஜி, பெரியார், திருவிக்கா இவங்களாம் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தொடர் முழக்கம் இதுக்கு எதிராக இவங்களும் தொடர் முழக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதன் காரணமாக இது சட்டமாக்கப்பட்டுச்சு. சீர்திருத்த இயக்கங்களின் தாக்கம் குறித்து விரிவாக விடையளிக்கும். சீர்திருத்த இயக்கங்களினுடைய தாக்கம், சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா யாருதுங்க, ராஜாராம் மோகன் ராயோடைய தான். சமூக சீர்திருத்த இயக்கத்தில் முன்னோடி அப்படின்னு பார்த்தா ராஜாராம் மோகன் ராய், சரிங்களா? இப்போ அவரு தான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் சொல்லக்கூடியது. சீர்திருத்த இயக்கங்களின் தாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி, சீர்திருத்தம் அதாவது சமூக சீர்திருத்தவாதிகளினுடைய பங்கு, எதற்காக அது முன்னெடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது கொடுக்கணும், ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு 19ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பகுதியில் ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க. இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தாக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு 4 பாயிண்ட் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து டீட்டெயில் கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் கொடுப்பாங்க, சரியா?
பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதியிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கும் இருபதாம் நூற்றாண்டுக்கும் அந்த இடைப்பட்ட பகுதி, அதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதியிலிருந்து தான் பல சமூக சீர்திருத்தவாதிகள் மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பெண்களுக்கு கல்வி அளிப்பது, அவர்களின் திருமண வயதை உயர்த்துவது, விதவைகளை பராமரிப்பது, அதே போன்று சாதி முறையின் இறுக்கமான தன்மையை நீக்குவது மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சமநிலைக்கு உயர்த்துதல். ஸோ சமூக சீர்திருத்த இயக்கங்களுடைய முக்கிய பங்கு என்னவா இருந்திருக்குங்க, பெண்களுக்கு இதை வந்து ஸ்டெப் பை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு எழுதுங்க. பெண்களுக்கு கல்வி அளிப்பது, அதாவது எதற்காக இந்த இயக்கங்கள் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான சமூக கொடுமைகள் இந்த மாதிரி இருந்துச்சு, அந்த அவலங்களை போக்குவதற்காக தான் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு, இந்த இயக்கமே தோன்றதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னா. அப்போ என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு கல்வி அளிப்பது, அவர்களின் திருமண வயதை உயர்த்துவது, விதவைகளை பராமரிப்பது, அதே போன்ற சாதி முறையின் இந்த அதே போன்றெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, சாதி முறையின் இறுக்கமான தன்மையை நீக்குவது, அப்புறம் ஒடுக்கப்பட்ட சமூக வகுப்பை சமநிலைக்கு, ஒடுக்கப்பட்ட வகுப்பு தீண்டாமை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சமநிலைக்கு உயர்த்துதல், இதெல்லாம் பெண்களின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்க முயன்றது. இதில் இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணோம்னா இதுவும் பெண்களின் முன்னேற்றத்தை நம்மளால ஊக்குவிக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. இயக்கங்களை வழிநடத்திய அந்த சீர்திருத்தவாதிகள் தான் நம்ம நவீன இந்தியாவின் முன்னோடிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சீர்திருத்த இயக்கத்தின் தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கரெக்டாக ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அடுத்தது தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சரிங்களா, இதுதான் மெயின் பாயிண்ட்டு, இது முக்கியமான கீ பாயிண்ட் சரிங்களா, இதை கண்டிப்பாக டோட்டலாக எழுத்தி கொடுத்துருங்க. பெண்களின் விடுதலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது, இதனுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சுங்க, இந்த இவங்க எல்லாம் இந்த விஷயங்களுக்காக போராடினாங்க, கடைசியாக இதனுடைய தாக்கம் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களின் விடுதலையில் குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்திச்சு. இது மக்களிடையே தேசிய விழிப்புணர்வை உருவாக்குச்சு, தியாகம் சேவை மற்றும் பகுத்தறிவு உணர்வு ஆகியவற்றை உருவாக்கியது, சதி மற்றும் பெண் சிசு கொலை ஆகியவை சட்டவிரோதமாக்கப்பட்டது, விதவை மறுமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். சுதந்திர இந்தியாவில் பெண்கள் இப்போ வந்து எப்படி இருக்காங்க, இதனுடைய தாக்கத்தின் காரணமாக கல்வி, அரசியல், மருத்துவம், கலாச்சாரம், சேவைத்துறைகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உட்பட அனைத்து துறைகளிலும் இன்னைக்கு பெண்கள் வந்து கோலோச்சிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு ஆண்களுக்கு இணைகிறா பெண்களும் அனைத்து துறைகளிலுமே ஈடுபட்டு இருக்காங்க சரிங்களா, இதெல்லாம் இதனுடைய தாக்கத்தின் காரணம் தான். ஸோ அந்த இது ஃபர்ஸ்ட், அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை சேர்த்தி கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ அதுதான், ஸோ சீர்திருத்த இயக்கத்தினால என்னதுங்க, பெண்கள் விடுதலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு, இந்திய மக்களிடையே வந்து ஒரு தேசிய விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு இந்த சீர்திருத்த இயக்கத்தின் மூலமாக, அதுக்கப்புறம் ஒரு பகுத்தறிவு உணர்வு. பகுத்தறிவுனா என்னங்க, எதையுமே பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு, அதாவது ஒருத்தர் சொன்ன கருத்து அதை அப்படியே பிடிக்காம இதுல எது உண்மை எது தப்பு அப்படிங்கிற அந்த அனலைஸ், அது வந்து மக்களுக்கு வந்துச்சு. அப்புறம் சதி, பெண் சிசு கொலை இதெல்லாமே சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டுச்சு, விதவை திருமணம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு விதவை திருமணம் ஃபுல்லாவே நம்ம பார்க்குறோம், மறுமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படல இல்லையா, அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ஈக்குவலா வந்துருச்சு. அப்புறம் இன்னைக்கு பெண்களுடைய நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல், மருத்துவம், கலாச்சாரம், சேவை, கல்வி எல்லா விஷயத்திலையும் எல்லா தொழில்நுட்பங்கள்லையும் இன்னைக்கு பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே சீர்திருத்த இயக்கத்தினுடைய தாக்கத்தின் விளைவு சரிங்களா. இது நான் க்வெஸ்சன் நம்பர் உங்களுக்கு கொடுக்கல, கொடுத்துட்றேன். இது வந்து நம்மளுக்கு பார்ட் டூல வந்து நம்மளுக்கு தேர்ட் க்வெஸ்சன் சரிங்களா. ஸோ அந்த பாயிண்ட்டை விட இது முக்கியமாக நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பாயிண்ட்டு கீ ஆன்சர், அதனால் இதை விட்டுறாதீங்க, அதை படிச்சுட்டு இதை விட்டுறாதீங்க. ஸோ சீர்திருத்த இயக்கம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம அங்கே கொடுக்குறோம் சரிங்களா. சரி, இது இந்த அளவில் கொடுத்துருங்க, அவ்வளோதான் நம்மளுக்கு மூணு க்வெஸ்சன் தான் இதில். இதை பாருங்கள், முக்கியமான சட்டங்கள் இது நான் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கு கொடுத்துருப்பேன், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அந்த இதிலே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது பார்த்துக்கோங்க, உறுதியாக கேட்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிகம் சரிங்களா. ஏற்கனவே நம்மளுக்கு அதிகமாக கேட்ட க்வெஸ்சன், தேவதாசி ஒழிப்பு சட்டம் கடைசியாக நிறைவேறினது எப்போங்க, முழுசா 1947 சட்டமாக்கப்பட்டுச்சு. ஸோ இதில் பார்த்தோம்னா, இந்து விதைகள் மறுமண சட்டம், உள்நாட்டு திருமண சட்டம், சாரதா சட்டம், வங்காள ஒழுங்குமுறை சட்டம், இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கான இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துங்க,
இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் தாங்க. இது அடுத்தடுத்து வரக்கூடிய 8th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியம் தான், சோசியலை பொறுத்த வரைக்கும். ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன லெசன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே சூப்பர், இந்த லெசனோட நம்மளுக்கு முடிஞ்சுது, இதோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது ஜியாகிரஃபி தான். இது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்தது நம்ம சயின்ஸ் பார்ப்போம் சரிங்களா. சயின்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு லெசன்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு வந்துடுவோம். முடிஞ்சால் ஜியாகிரஃபியில் ஒரு லெசன் போடலாம். அடுத்தது தொழிலகங்கள், ஐ திங்க் அந்த லெசன் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அது போடுறதுக்கு முன்னாடி சயின்ஸில் நம்ம லெசன்ஸ்லாம் குழந்தைங்க கேட்டிருக்கிறீங்க, அதை நம்ம போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு வருவோம் சரிங்களா. ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ.